ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மல்லி கத்திரிக்காய் அதை தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மல்லி கத்திரிக்காய் பொரியல். இது எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். தேங்காய் புத்துவோல் அது ஒரு கைப்பிடியில் வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு 4 பல் வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ முதல்ல மல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், இந்த பூண்டு, இந்த உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மல்லி, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி விழுது இங்கே இருக்கு. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். முதல்ல கடுகு தாளிச்சுக்கிறோம். அரைச்சு விழுது அதில் சேர்க்குறோம். இது கொஞ்சம் தண்ணியாகவே சேர்க்கலாம். லைட்டாக அது கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும், இதை வேக வைக்கலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே அரிஞ்சு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுதுலேயே இது வந்து கொதிச்சு வரணும், அப்படியே வேக வைக்கணும். எங்கள் வீட்டில் இந்த பொரியல் அடிக்கடி செய்வோம், ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூட போகிறோம். இப்படி தட்டு வச்சு மூடிடணும். இப்போ இந்த பொரியல் வந்து சாதத்தில், சுடு சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொரியல் வச்சு பிறஞ்சி சாப்பிட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவு கெட்டியா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம பக்கத்துல இருந்தே கலந்து இறக்கிடலாம். சரி, வானில் ஒட்டாமலும் வரும். நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. வாசனை பலமா இருக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வரும்போது இறக்கிக்கலாம். அவ்வளோதான், மல்லி கத்திரிக்காய் பொரியல் ரெடி.